friends! எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அச்சப்பம் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது எக்லெஸ் ரோஸ் குக்கீஸ் ஆர் அச்சு முறுக்கு ஆர் அச்சப்பம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அச்சப்பம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் அரை கப் தேங்காய் பால் அரை கப் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு கால் கப் மைதா கால் கப் ப்ரவுன் sugar நான் எடுத்துக்கிறேன் நீங்க வேணும்னா ஒயிட் sugar கூட எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் உப்பு அப்புறம் மெயினாக வந்து அச்சப்பம் பண்ணுறதுக்கு இந்த அச்சு வேணும் ஆயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வேணும் அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் ஸோ இப்போ வந்து ரோஸ் குக்கீஸ் அச்சப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ளார் போடுறேன் அப்புறம் வந்து மைதா மாவு போடுறேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் ஆமாம் வெல்லம் போட்டுருவோம் இது சர்க்கரை சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் பவுடர் ஐயோ உப்பு உப்பு போட்டேன் நெக்ஸ்ட் ஏலக்காய் பவுடர் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கில் ஃபோர்க்கில் கூட பண்ணலாம் நல்லா ஒரு லம்ஸ் இல்லாமல் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரவுன் சுகர் போடுறதால இந்த லம்ஸ் வரும் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட எசன்ஸ் எல்லாம் ஊற்றிடலாம் எஸ் ஸோ இது வந்து ரோஸ் ஓகே ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன் சாரிக்கு மேட்சர் வெனிலா எசன்ஸ் இது உங்களுக்கு மேட்சர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பார் வாசனை அடிக்குதுல்ல அந்த ரோஸும் அந்த இது ஊற்றுறமே நல்லா ஏலக்காவோட சேர்ந்து ஓகே இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஓகே மிக்ஸ் பண்ணி பேட்டர் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் ரோஸ் குக்கீஸ்க்கு எப்பவுமே ஏன்னா அது வந்து இழுத்துக்கும் மைதான்றதுனால நம்ம போடும்போது உங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அது ஏன் தண்ணியாக வேணும்னு சொன்னோன்னு தேங்காய் பால் ஊற்றிட்டு அது அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் பாலும் தண்ணியும் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் ஸோ இந்த இந்த திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த அச்சு முறுக்கு அச்சில் ஒட்டாமல் வரும் முறுக்கு இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றுறாங்க அவங்க தண்ணி ஸோ இது வந்து எக்லெஸ் ரோஸ் குக்கீஸ் பண்ணுறோம் நிறையா ரெசிபீஸ் வந்து எக்கோடு இருக்கும் ஸோ இது வந்து எக்லெஸ் இப்போ கொஞ்சம் நல்லா வாட்டரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம தோசை மாவை விட இன்னும் ஒரு லெவல் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸ்பூனில் இது பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அந்த தோசை மாவை விட ஒரு லெவல் கொஞ்சம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு ஸோ இப்போ வந்து இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ரோஸ் குக்கீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடானோம் ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு ஸோ இப்போ இந்த அச்சு முறுக்கோட அந்த அச்சை வந்து உள்ளே போட்டு ஒரு 2 minutes அப்படியே வைங்க இது நல்லா சூடானோம் அந்த அச்சு வந்து நல்லா சூடானோம் ஸோ 2 minutes அப்படியே எண்ணெயில் வச்சு விட்டுடுங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அச்சும் நல்லா சூடாயிருச்சு கௌரி தொட்டு பார்க்குறீங்களா ஓகே இதை எடுத்து இந்த மாவு இருக்கு இல்லையா இதில் வந்து பாதி தூரத்துக்கு விடு விடுங்க இப்படி ஜொயின்னு சத்தம் கேட்கும் ஓகேவா நல்லா ஞாபகம் ஃபுல்லாக முக்கிறாதீங்க அந்த அச்சை அப்புறம் வெளியில் உங்களுக்கு மூட்டு வராது ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஆயில் அண்ட் தென் இப்போ இப்படி இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருங்க அச்சை இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழணும் விழும் வந்துருச்சு ஸோ இது இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணுங்க இந்த ரோஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா தான் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க கௌரி இது என்னன்னு தெரியுதா ஃபில்ட்ரு மறந்து போச்சா ஓகே இந்த ஜல்லிக்கரட்டி வச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் கொலுக்கொலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் மொறுமொறுன்னு ஆயிரும் இப்போ வந்து திரும்ப ரெண்டாவது முறுக்குக்கு இது ரெடி ஆயிடுச்சு திரும்ப எடுத்து இப்படி மாவில் விடுறேன் மாவில் விட்டுட்டு திரும்ப எண்ணெயில் விடுறேன்
எடுத்துருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம் இல்லையா? ஆ எடுத்துடலாம். ஓகேயா? சூப்பர். லாஸ்ட் டைம் பண்ண முறுக்கு வந்து எடுக்கையில் வந்து இது கொலப்பல இருந்துச்சுல, இப்போ பாருங்க நல்லா ஃபாலா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போது அது ஆகிடுங்க. அது நீங்கள் வந்து எடுக்கும் போது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒன்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் வெளியில் நீங்கள் வச்சு ஆறின உடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான், அச்சி ஃபஸ்ட்டு காய வச்சு மாவில் வச்சு எல்லா முறுக்கையும் போட்டு இப்போ எடுத்துடலாம், எல்லா அச்சப்பத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு. இது வந்து நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு வந்து 8 to 10 வரும் முறுக்கு. இப்போ இந்த அச்சப்பம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு காமிக்கிறேன். சி, அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.